மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உன்கிட்ட சொல்ல கஷ்டமா தான் இருக்கு கணேசா, ஆனா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ மனசு உடைஞ்சு போயிருவ. அதனாலதான் நான் எச்சரிக்கை பண்றேன். உன் கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த வருண் நீ கட்டிக்க போற பொண்ணை எச்சில் பண்ணிட்டு உன் தலையிலே கட்ட பாக்குறான்டா. நீ என்ன செய்ய போற? நான் அப்பவே மண்டபத்துக்கு வந்துட்டேன். நான் பிளெக்ஸ்ல கண்மணி போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். உடனே ரெசார்ட்டுக்கு போன் பண்ணி இந்த வீடியோ ஃபுட்டேஜை வாங்கினேன். அதுக்குள்ள அந்த வருண் எப்படியோ மோப்பம் பிடிச்சு என்னை அடிச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிட்டான். ஐயோ, என்ன சொல்றீங்க? கணேசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டி மண்டையில அடிச்சிட்டான். இவ்வளவு நேரம் ரூம்ல மயக்கம் பட்டு கிடந்தான்டா. அப்படியா? ஆமா, யாரோ ஒரு புண்ணியவதி வந்து என்னை கட்ட ஊத்து காப்பாத்துனாங்க. நேரா உன் ரூமுக்கு தான் வரேன். நினைச்சபடி பையனை கல்யாணம் பண்ண போற. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் முடிஞ்சது. முகூர்த்த நேரம் நெருங்குது. தாலி கூட ரெடியா இருக்கு. போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. மாப்பிள நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க மாப்பிள, தாலி கட்டுறதுக்கு. மாப்பிள கல் தருங்க. இப்ப என்னடா செய்ய போற? மாப்பிள 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 சம்பந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையும் காட்டி அந்த வருண், கண்மணி, அவ அப்ப எல்லார் மானத்தையும் வாங்கி இந்த மண்டபத்திலேயே நாண்டுகிட்டு சாகுற மாதிரி பண்ணணும்டா. வாடா போய் சம்பவம் பண்ணுவோம். இருங்க இருங்க, இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த வீடியோவையும் யாரும் பார்க்க கூடாது. கணேசா, கண்மணி நல்லவதான். அந்த வருண் தான் அயோக்கிய. மனசை கெடுத்து அவளை நாசம் பண்ணிட்டான். என்ன ஆனாலும் சரி, நான் கண்மணி கழுத்துல தாலி கட்ட தான் போறேன். டேய், நல்லா யோசிச்சுக்கோ. நான் ராத்திரி பூரா யோசிச்சிட்டேன். அந்த கண்மணி தான் எனக்கு பொண்டாட்டி. அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் வேற பிளான் இருக்கு. அப்புறம் அந்த வருணையும் இந்த கதவை தட்டுற கிழவனையும் என்ன பண்ண போறேன்னு நான் மேடையில சொல்றேன். மாப்பிள முகூர்த்தத்துக்கு நேரமாவது. மாப்பிள வாங்க. மாப்பிள வாடா சமயக்கார கிழவா. வாங்க மாப்பிள. வாங்க மாமா, வாங்க வாங்க. நண்பர் வந்திருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். நீங்க கூட்டிட்டு வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் வரேன். வாங்க மாப்பிள போலாம். வாங்க வாங்க மாப்பிள போலாம். வாங்க வாங்க. இந்த மாலை வாங்கிக்கங்க. என்னம்மா மாலை வாங்கிக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கோங்க. நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த நெய்யை இதுல விடுங்க. ஏற்கனவே எரியுது, இதில் நெய் வேறையா? நீ ஏன் மந்திரத்தை சொல்லு, நான் நெய்யை ஊத்துறேன். அது இல்லப்பா, நீங்க தான் மாப்பிள்ள, நீங்க தான் மந்திரம் சொல்லணும். என் வாயில பொண்ணுங்க, என்னால சொல்ல முடியாது. இப்ப என்னங்கிற நீ? என்ன? சரிப்பா, நானே மந்திரத்தை சொல்றேன். சார், ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. கணேசா, என்ன பிரச்சனை? ஐயோ, இருந்தாலும் எப்படி எஸ்கேப் ஆனா? அங்க பாரு, பீம்பாய் வந்துட்டாரு. அப்பாடா, கல்யாணம் நிக்க போகுது. விச்சுமணி ஆசனே வர, அத கொண்டு வா. ஓம் உலகளந்த நாயகியே குறா. இந்தாங்க. ஓம் உலகே முத்தி. யார் இங்க மாப்பிள தோழன்? தோ இவர்தா மாப்பிள தோழன். பாருப்பா, மாப்பிள கை வெறுமையா இருக்கு. இந்த ஒரு மோதிரம் பிரேஸ்லெட் கூட இல்ல. நாம வாங்கி வச்சது அப்புறம் போடலாம்னு நினைச்சேன். இப்பவே போட்டு விடுப்பா. போட்டு விடுப்பா. இந்தாப்பா போடுப்பா. பாப்பா, மோதிரத்தை மாப்பிள்ள கையில போடுங்க. கணேசா, என்ன உன் கை கொடு, மோதிரம் போடணும். மோதிரம் என்ன பண்றீங்க கணேசன்? கண்மணி, நான் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ பேசாம இரு. இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் கணேசா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் மோதிரம் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நிறையட்டும், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, தாலி கட்டிடுங்க. சகலமானவர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். என்னங்க, தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். கெட்டி மேல சத்தத்தை நிறுத்துங்க. என்ன நடக்குது இங்க? டேய் கணேசா, ஏன்டா மேலத்தை நிறுத்த சொன்ன? என்னடா ஆச்சு? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் கண்மணி கழுத்துல தாலி கட்டணும்னா இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருக்கிற 2 பேர் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போனோம். அப்பதான் நான் கண்மணி கழுத்துல தாலியை கட்டுவேன். இல்லனா கட்ட மாட்டேன். இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்திலேயே கண்மணி முகத்துல முழிக்கவே கூடாது. இந்த வாக்குறுதி அவங்க கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். கணேசா என்ன மாப்ள இப்படி பேசுறாரு? பிரச்சனை உனக்கு மாப்ள என்ன சொல்றீங்க? டேய் என்னாச்சுடா உனக்கு? மாப்ள காரணமா தான் சொல்றாரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ள சொல்றத கேளுங்க. என்ன உளறீங்க கணேசன்? யார இந்த மண்டபத்தை விட்டு போக சொல்றீங்க? முத ஆளு தோ இங்க நிக்கிறானே இந்த பச்சை துரோகி வருண். நீங்க நினைக்கிற மாதிரி யோகியம் கிடையாது, பரம அயோக்கியம். இவன் இப்பவே இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறான். இனிமே கண்மணி முகத்துல இவன் முழிக்கவே கூடாது. ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? என்ன யார பச்சை துரோகின்னு சொல்ற? என் பிள்ளை ஏதாவது தப்பா சொன்ன அவ்வளவுதான். என்னம்மா என் பிள்ளைய மிரட்டுற? என்ன பண்ணிடுவே? என்ன பண்ணுவ? வா வந்து பண்ணு. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்குமா? மாப்பிள என்ன இது அக்கிரமம்? அக்கிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளை சொல்றது சரிதான், அவன் போகட்டும். கணேசா அந்த ரெண்டாவது ஆள் யாருங்கிறத சொல்லிரு, அவரும் போகட்டும். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, நீ தாலி கட்டணும்ல. அந்த ரெண்டாவது ஆளு கண்மணியோட அப்பா, இந்த கல்யாணராமன் தான். யாரு நானா? நீதாயா? வெள்ள போ. நீயும் இந்த வரணும் சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ணீங்க. ரெண்டு பேரும் வெளியில போங்க, அப்பதான் உன் பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். கண்மணி நீ எந்திரிச்ச கண்மணி. என்னது மாப்பிள்ளை பொண்ணு இப்படி எந்திரிக்க கூடாது, ஒரே அவசகுணமா இருக்கே. அவசகுணம் அவசகுணம். யார கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியே போக சொல்றீங்க? இந்த வருண் போகணும். அவர் ஏன் போகணும்? கண்மணி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. பேசாம இருங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம். அப்படி வாடி வழிக்கு இப்ப உன் சாயம் வெளுத்துருச்சுல்ல. கண்மணி நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. அவர் ஏன் போகணும்? போகணும்னா போகணும். நான் சொல்றேன் இது ஏன் கல்யாணம். இங்க யார் இருக்கணும் யார் போகணும் நான் தான் முடிவு பண்ணணும். இது ஏன் கல்யாணம் நான் சொல்றேன், அவங்க போக கூடாது. கண்மணி அம்மாடி ரெண்டு பேரும் பேசாம இருங்க. உங்க ரெண்டு பேரையும் ஏன் கல்யாணத்துல இருந்து வெளியே போக சொல்ல இவங்க யாருப்பா? என்ன உரிமை இருக்கு இவங்களுக்கு? கண்மணி அப்படிலாம் பேசாத. என்ன பேசுறீங்க? அவர் என் அப்பா. இவரு சொல்லு சொல்லு சொல்லு. இவரு இவரு இவர் என் வெல்விஷர். போதுமா? இப்படிலாம் பூசி முழுகாத கண்மணி. எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட பொறுமையா தான் இருக்கேன். இல்லைன்னா இந்த கணேசன் வேற மாதிரி ஆளு. அப்புறமா காரணத்தை சொல்றேன். இவங்களை முதல்ல அனுப்பு. கணேசன், நீங்க என் கழுத்துல தாலி கட்டலனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அவரு போக மாட்டாரு. கண்மணி, அவசரப்படாத. இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை நினைச்சு பாரு. பேசாம இருங்கன்னு சொல்றேன்ல. அவ்வளவு உரிமையா உனக்கு? முட்டாள் முட்டாள், நான் சொன்னப்ப நீ நம்பல, இப்ப நம்பறியாடா மடப்பையில? நீ சுமாருமா. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வருண் ஏன் போகணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் போக மாட்டாரு. கல்யாணம் வரைக்கும் இங்க எங்க கூட தான் இருப்பாரு. கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பானா? இல்ல நம்ம கூட ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வருவானா? அங்கேயும் வந்து உனக்கு கம்பெனி கொடுப்பானா? அதுக்கப்புறம் நிரந்தரமா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தங்குவானா? அப்போ நான் இல்லாதப்போ உனக்கு அவன் கம்பெனி கொடுப்பான். யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? ஏய் பிரச்சனையா இருக்கும். என்ன அவனை சொன்னா உனக்கு வலிக்குதா? ஏய், யாரடி கை நீட்டி அடிக்கிற? என் புள்ள மேலே கை வைக்கிறியா? உன் கையை உடைக்கிறேன் பாரு. என்ன கண்மணி மேல கையை வச்ச உன்னை பிச்சர்வே பாத்துக்க. கணேசா, யார் மேல கை வைக்கிற? ஏய் வாடா கணேசா, உன்னை மாப்ளான் பாக்குறேன். இது நல்லா இல்ல. நீ லிமிட் தாண்டி போய்கிட்டு இருக்க. நீ கண்மணி கழுத்துல தாலி கட்ட போறேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லு. கணேசா, நீதான் என் பிரச்சனை. எதுவும் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.